சுரேஷ். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ராசம்பாளையில இருக்க ரமணாணி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து இவர் வந்து நிறைய கட்டு சேவல் வளர்க்கறாரு. 500 க்கு மேற்பட்ட சேவல் வளர்க்கறாரு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வெரைட்டிஸ் கூட வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல இங்க சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு இந்த சேவல்கள் எல்லாம் இங்க கிடைக்கும். மறக்காம இவர் ஃபார்முக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. அவர் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமல கைய கைய வச்சேந்து வை கொண்டே உருவே பேர் கொடுமடி ரமணன் கொடுமடி இந்த ஏரி எங்க இருக்கு கொடுமடி ஏரியில் ராசம்பாளையம் ராசம்பாளையம் நீங்க எத்தனை வருஷமா சேவல் வளர்க்கறீங்க நான் சின்ன பையில இருந்து சேவல் சின்ன பையில இருந்து வளர்க்கறீங்க எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்துச்சு இது அப்பா காலத்துல இருந்து இதை வளர்த்தறாங்க அதனால எனக்கு ஆர்வம் வந்துச்சு அப்பா காலத்துல இருந்து இந்த இடத்துல எவ்வளவு சேவல்கள் இருக்கு குறைஞ்சது 400 சேவல் இருந்து 500 சேவல் என்னென்ன ரகங்கள் இருக்கு ரகம் எல்லா ரகமும் இருக்கு கலர் கலர் எல்லா எல்லா என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலர் நம்மகிட்ட இருக்கு. அதுல ஒரு அஞ்சு ரகம் மட்டும் சொல்லுங்க. கீரி, செங்கருப்பு, மயில், வெள்ளை, காகம். சரி. பாடு வந்து ஈவினிங் டைம் ஒரு முட்டக்கம். ஈவினிங் டைம் முட்டக்கம் கரெக்ட்டா எத்தனை மணிக்கு போடுவீங்க? 5 மணிக்கு போடுவோம். 5 மணிக்கு போடுவீங்க. அது காச்சல் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஆக்டிவா இருக்கான்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுப்பீங்க? ட்ரீட்மென்ட் மெடிசன். மெடிசன்லாம் என்ன ட்ரைனிங் என்ன பயிற்சி கொடுப்பீங்க பயிற்சி ஸ்விமிங் பண்ணுவோம் நீச்சல் பயிற்சி ஃபைட் பண்ணுவோம் அவ்வளவுதான் நீங்க வந்து எந்த வயசுல இருந்து சின்ன குஞ்சில இருந்து எந்த வயசு வரைக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க எந்த வயசுல சின்ன குஞ்சில இருந்து ஒரு 12 மாசம் ஆகும் 12 மாசம் ஆச்சுனா சண்டை போடுவோம் எப்ப கட்டுவீங்க பூ இப்ப புதுசா சேவல் வந்து பூதுனா அது எப்ப கட்டுவீங்க நீங்க 12 மாசம் ஆகும் அது ஏஜ் வந்து ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துல இப்ப நீங்க வச்சிருக்க எல்லா சேவலுமே வந்து நீங்க குஞ்சில இருந்து பெருசா வளர்த்தீங்களா இல்ல வெளிய இருந்து வாங்கிட்டீங்களா முக்கவாசி குஞ்சில நம்மளுது அப்புறம் ஒரு சில பக்கம் எடுத்து நல்ல பிரீடு போற பக்கம் வாங்கி வெளிய இருந்து நீ பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறது வந்து செங்கருப்பு சேவல் செங்கருப்பு சேவல் கையில வச்சிருக்கிறது போய் போய் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சந்தியா கொடுமடி ரமணனோட நாங்கள் வந்து ஒரு எங்கள் வீட்டுக்கார் வந்து சின்ன வயசுலேருந்தே கோழி வளர்க்குறாரு அவருக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டம் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப இஷ்டம் இப்போ தான் நாங்கள் வேறு பக்கம் கோழி வளர்த்தி இப்போ இங்கே வந்திருக்கிறோம் ஒரு 400-500 கோழி வளர்த்திக்கிட்டு இருக்கோம் ரேட்டு வந்து 5000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் சேவல் விற்கிறோம் ஒரு சேவல் வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் விற்றுருக்கோம் ஒரு சேவல் மட்டும் அதிகமாக வந்து ராஞ்சி பெங்களூர் ஒரிசா டாடா நகர் மங்களூர் இந்த ஏரியாவில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் வந்து கோழி பார்க்குறது எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் இங்கே வந்து தொழிலே இதுதான் அவர் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறாரு சாவலை மீதி ஒரு 4-5 பேர் வச்சுருக்கோம் அப்பப்போ வர்றது அப்பப்போ நாங்கள் சேவல் வாங்கி சேவல் வாங்குறது விற்கிறது எங்களுக்கு சேவல்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனால ரொம்ப அதுதான் தொழிலே நாங்கள் வேற பக்கத்தில் வந்தாலும் எங்கள் கணவர்களாக செய்கிறதுனால இந்த தொழில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அதை வந்து சண்டை வைக்கிறது சேவல் தண்ணீர் போடுறது விருப்பமாக அந்த வேலையை நாங்கள் பார்ப்போம் நேரத்துக்கு கம்பு அஞ்சு மணி நேரம் நாங்கள் டைம் கம்பு வைப்போம் கடலை போடுவோம் கம்பு வைப்போம் சத்துமாவு கொடுப்போம் 4 கிலோ 5 கிலோ அரைக்கி உடம்பு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் கோதுமை போடுவோம் கோதுமை எங்களோட வந்து ஒரு இதே சேவல் தான் நான் வந்து இங்கே நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம் அண்ணா வந்து எல்லா வெரைட்டிஸும் சொன்னார் இதில் எது ரொம்ப பெஸ்ட்டு கட்டுக்கு கீரி கீரி சாவல் தான் ரொம்ப பெஸ்ட்டு அவர் நினைக்கிறாரு மற்றபடி எல்லா சாவலும் நல்லா சேவலும் சண்டை போடணும் எல்லா சேவலும் நல்லா சண்டை அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து பயிற்சி அதுக்கு தண்ணியில் போடணும் நேர நேரத்துக்கு கம்பு ஏற எல்லாம் வைக்கணும் அப்பப்போ சண்டை சண்டை வைக்கணும் பழக்கணும் வாரத்தில் ஒரு தடவை தான் தண்ணி விட்டுருவாங்க தண்ணியில் போட்டு உடனே சண்டை வைக்கக்கூடாது 3 நாள் கழிச்சு தான் சண்டை வைப்பாங்க வால் அதிகமாக வளரணும்னா தண்ணியில் போட்டுக்கிட்டு தண்ணியில் போட்டோம்னா வால் கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் குருவிப்பூ மத்திப்பூ பட்டாக்குண்டை இதெல்லாம் இருக்குது
அதையும் வந்து தண்ணியில போட்டு அதை அழகுபடுத்துவாங்க प्लीज सब्सक्राइब पண்ணிருங்க அந்த அண்ணனோட நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் போய் மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க।